ஒரு வேல் யாத்திரையை நடத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? அப்படின்னா அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன? ஆனால் இவர்கள் வேல் யாத்திரை அல்ல வாள் யாத்திரை செய்தால் கூட தமிழகத்தில் அதனால் எந்த மாற்றமும் வந்துடாது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக போராடியது. நாம் சுதந்திரம் அடைந்த பொழுது அரிசியும் கோதுமையும் பற்றாக்குறையில் இருந்தன. சர்க்கரை உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது. இரும்பு உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது. சிமெண்ட் உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது. இவைகளெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அமெரிக்காவினுடைய PL 480 என்கின்ற திட்டத்தின் கீழ்தான் இந்தியாவிற்கு கோதுமையும் அரிசியும் வந்தது. அமெரிக்கர்கள் இந்தியாவை கேலி செய்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது இந்திரா காந்தி அணுகுண்டு வெடிப்பதற்கான முயற்சி செய்தார். அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுதியது, உண்பதற்கு உணவில்லை, ஆனால் இந்தியர்கள் நாட்டாண்மை செய்ய விரும்புகிறார்கள், அணுகுண்டு வெடிக்க விரும்புகிறார்கள் என்று கேலி செய்தார். உடனடியாக இந்திரா காந்தி வேளாண் துறை அமைச்சர் CS அவர்களை அழைத்து இந்தியாவில் பசுமை புரட்சியை உருவாக்க சொல்லி உணவு தானியங்கள் தன்னிறைவு பெற்று இன்றைக்கு நம்முடைய உணவு கிடங்குகளில் கோதுமையும் அரிசியும் அம்பாரம் அம்பாரமாய் குவிந்து கிடப்பது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு நம்முடைய விவசாய கொள்கை பெருமை அடைந்தது. எனவே இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் மோடி அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. தவறான கொள்கை, தனிமனித முடிவுகள், கூட்டான முடிவுகள் கிடையாது. அமைச்சரவை என்பது பெயருக்கு அமைச்சர்களுக்கு போதிய சுதந்திரம் இல்லை. எனவே இதனுடைய விளைவாக ஒவ்வொரு துறையிலும் மோடியினுடைய அரசாங்கம் வீழ்ந்து வருகிறது. எனவே தான் இந்த தினத்தை ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அதே தினத்தில் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கை மேற்கொண்ட 2 தினங்களில் சூரத்தில் ஒரு நகை வியாபாரி 93 கோடி ரூபாய்க்கு ஒரே இரவில் நகைகளை விற்றார். மறுநாள் 101 கோடி ரூபாயை அவர் வங்கிகளில் முதலீடு செய்தார். அவர் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் அந்த வழக்கு என்னவாயிற்று என்றே தெரியவில்லை. இது ஒரு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை. இது இந்த நடவடிக்கை எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவேதான் காங்கிரஸ் கட்சி இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. இது தவறான ஒரு அணுகுமுறை. பாரதிய ஜனதா இந்தியாவினுடைய சமூக பிரச்சனைகளில் மட்டும் குளறுபடி செய்யவில்லை, இந்தியாவினுடைய பொருளாதார பிரச்சனையிலும் குளறுபடி செய்திருக்கிறது. புதிய வேளாண் சட்டங்கள் மூலமாக இந்தியாவினுடைய விவசாயத்தையும் சீரழிக்க இருக்கிறார்கள். ஒரு சுதந்திரமான விவசாய சந்தை நம்மிடம் இருந்தது. சிறு சிறு வியாபாரிகள் அந்த விவசாய சந்தையில் வியாபாரம் செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை ஒப்பந்த அடிப்படை என்று சொல்லி பெரிய கார்ப்பரேட்டுகளிடம் அவர்கள் அந்த வியாபாரத்தை அடகு வைக்க முயற்சிக்கிறார்கள். எனவேதான் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் விவசாயிகளுடைய மாபெரும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி அதற்கான முன்முயற்சியை எடுத்து திருவண்ணாமலை, தேனி போன்ற மாவட்டங்களில் எங்களுடைய பேரணிகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். வருகிற 22ஆம் தேதி கோயம்புத்தூரிலும் விவசாயிகள் சங்கமம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு ஏர்கலப்பை பேரணியையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்கள் செல்கிறோம். மக்கள் வளர வேண்டும், சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். அதற்காக காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. எங்களுடைய கூட்டணி ஒரு அறிவுபூர்வமான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, சுதந்திரமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய கூட்டணி. நாங்கள் கூட்டணி தானே ஒழிய ஒரே அரசியல் கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால் அது சமூக சீர்திருத்தத்தின் மீது நம்பிக்கையுடைய ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டுகளாக இங்கே அரசியல் செய்து வருகிற ஒரு இயக்கம். பொதுவுடைமை கட்சிகள் இருக்கின்றன என்றால் 1 நூற்றாண்டுக்கு மேலாக இங்கே அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கென்று பல கொள்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக தாராளமயமாக்கத்தை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, இடதுசாரிகள் அதை ஆதரிப்பதில்லை. ஆனால் நாங்களும் அவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம்.
தலித் கட்சிகள் இருக்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றன, அவர்களுடைய கொள்கை வேறு. ஆனால் நாங்களெல்லாம் எப்படி ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால், மத சார்பின்மை என்கின்ற ஒரு நேர்கோட்டில் நாங்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கூட்டணி கட்சிகள் ஒரே கருத்துடையதாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அது கூட்டணியாக இருக்காது, ஒரு அடிமை அணியாகத்தான் இருக்கும். அவரவர்களுக்கு சொந்த கருத்து இருக்கிறது, அதை அவர்கள் தாராளமாக சொல்லலாம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்கின்றன. அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கருத்தை நாம் சொல்லுகிறோம் என்று எங்களுடைய கூட்டணியினுடைய ஒவ்வொரு தலைவரும் கருதுகிறார்கள். தப்பில்லை. நேற்று நான் வந்து அதிமுகவினுடைய ஐடிவியுடைய ஒரு செய்தியை படித்தேன். கொள்கை இல்லாத கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, நாசகார கூட்டணி என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். எனக்கு அதை படிப்பதற்கு சிரிப்பாக இருந்தது. எவ்வளவு சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். நான் எங்களுடைய கருத்து வேறு, பொது உடைமை கட்சியினுடைய கருத்து வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து வேறு, வைகோ அவர்களுடைய கருத்து வேறு, சிறுத்தைகளுடைய கருத்து வேறு. அதில் ஒன்றும் தப்பில்லை. ஒரு விஷயத்தில் நாங்கள் வேறுபடலாம், இன்னொரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். ஆனால் எங்களுக்குள் ஆண்டான் அடிமை, அடிமைத்தனம், வாய்ப்புத்தி, கைகட்டி, கூடி குறுகி, குற்றேவல் புரிகிறது செயல் என்பது எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்படி, அதிமுகவில் இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பார் என்று ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். உடனே உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் வானதி என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் என்பதை தேசிய கூட்டணி தான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அதிமுக முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதிமுகவில் யார் முதலமைச்சராக வரணுங்கிறத டெல்லி தான் முடிவு செய்யணும், மோடி தான் முடிவு செய்யணும்னு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார். எனவே எங்கள் கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியும். அதற்கு அதிமுகவிலிருந்து ரியாக்ஷன் இல்லையே, அவங்க ஒன்றும் அதற்கு பதில் சொல்ல முடியலையே, பயப்படுறாங்களே. தமிழக அரசு ஒரு விசித்திரமான ஜந்து, அவர்களுக்கு எந்த விதமான உருவம் கொடுப்பது என்றே நம்மால் சொல்ல முடியாது. ஐசிஎம்ஆர்லேயும் டபிள்யூஹெச்ஓலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், இரவு ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த வைரஸுடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் அதிமுக. ஒரு பக்கம் அவர்கள் வீராவேசமாக பேசுவாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவை கண்டா தொடனடுங்கி அப்படியே அமர்ந்துருவாங்க, கூணி குறுகி நிற்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மாநில அரசாங்கம் ஒரு வேல் யாத்திரையை நடத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன, இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டம் என்ன, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன, அரசாங்க அதிகாரிகளையும் சட்டத்திட்டங்களையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறார்களா? நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீ செய்கிற மாதிரி செய்கிறாங்க, அதுதான் உண்மை நிலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் வேல் யாத்திரை அல்ல வாழ் யாத்திரை செய்தால் கூட தமிழகத்தில் அதனால் எந்த மாற்றமும் வந்துடாது. ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி ஆன்மீகத்தின் மீது அளவிடற்கரிய நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம், சமூக இயக்கம். எங்களுக்கு கடவுள் மறுப்போ மத மறுப்போ கிடையாது, ஆனால் மத வெறுப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.